இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி மகள் மீரா தற்கொலை செய்த நிலையில் தடயவியல் துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். மேலும் அவரது வீட்டிற்கு நடிகர் விஜயின் தாயார் ஷோபா உள்ளிட்ட திரைத்துறையினர் வந்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். காண்டிபன், விவரங்கள். அம்ருத், இன்று காலை 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியுடைய மூத்த மகள் மீரா வந்து வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலைக்கு அப்புறம் தான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து காவேரி மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. அங்க உயிர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க மார்ச்சோரில் முகமந்திரில வச்சிருக்காங்க. இதற்கு இடையில அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, இந்த தற்கொலைக்கு பின்பு காவல்துறை அவர்களுடைய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தற்கொலை தானா என்பதை உறுதி செய்வதற்குண்டான ஒரு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தடய அறிவியல் சோதனை மிக மிக முக்கியமானது ஒன்று. அந்த மீரா அவர்களுடைய அறையில வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த அறையில யாருடைய கைரேகைகள் எல்லாம் இருக்கு, இந்த தற்கொலை உண்மையிலேயே தற்கொலை தானா அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிப்புக்காக தான் தடய அறிவியல் சோதனை நடத்துறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட போது என்னென்னலாம் நடந்திருக்கு, அந்த 3 மணிக்கு அந்த அறைக்குள் நடந்த அத்தனை சம்பவங்களையும் அவர்கள் வந்து பதிவு செய்வதற்குண்டான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனிடையிலேயே நடிகர் விஜயின் அம்மாவாக இருக்கக்கூடிய சோபா சந்திரசேகர் விஜய் ஆண்டனியுடைய இல்லத்திற்கு வந்து ஆறுதல் சொல்வதற்காக வந்து சென்றிருக்கிறார். அவர் இங்கு உடற்குறாய்வுக்கு சென்றிருக்கக்கூடிய தகவலை கேட்டதும் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி தெரிவித்து சென்றிருக்கிறார். இங்கு உடற்குறாய்வு முடிக்கப்பட்ட பிறகு மீராவின் உடலானது விஜய் ஆண்டனியுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்ற பிறகு அவர் வர திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே மிக மிக முக்கியமான ஒன்று, விஜய் ஆண்டனி இல்லத்தில் அந்த 3 மணிக்கு மீரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு பின்னால் என்னென்ன இருக்கிறது என்பதை தடய அறிவியல் சோதனை மூலமா தான் கண்டறிய முடியும் என்பதற்காக தான் காவல்துறை முதற்கட்டத்தில் இந்த தடய அறிவியல் சோதனை மேற்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது அந்த பணியானது முடிவடைந்திருக்கிறது. அடுத்த கட்ட பணியானது தேனாம்பட்டை சட்டம் ஒழுங்கு போலீசார் இந்த உடற்கூறு ஆய்வு பணிக்கு உண்டான அடுத்த கட்ட ஒரு வேலையை எடுத்துச் செல்வதற்குண்டான பணிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அமரத் செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.